Hi everyone, in our video, we will talk about the chatlight image. We will talk about the borel point. Chatlight image is used to be used. இப்போ அந்த சேட்டலைட் இமேஜ் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடி, இப்போ லேக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற வாட்டர் பாடினுடைய ரிசோர்ஸ், இது எல்லாமே டிமார்க்கேட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸுக்கு அதனோட வேரியேஷன் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து சேஞ்சஸை கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய வால்யூம் எந்த மாதிரி சேஞ்சஸாக இருக்கும், எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆகும், அங்கே இருக்கக்கூடிய வெல்னுடைய வாட்டர் சேஞ்சஸ் எந்த மாதிரி இருக்குது, அவங்களுடைய வாட்டர் லெவலில் எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம சேட்டலைட் மூலிமா நம்ம இதெல்லாம் எஸ்டிமேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் எவ்வளோ எந்த அளவுக்கு லாஸ்ட் ஆகுது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா சேட்டலைட்டை யூஸ் பண்ணி சேட்டலைட்டை இமேஜை யூஸ் பண்ணி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இது மூலிமாவும் நம்ம போர்வெல் பாயிண்ட்டை லொக்கேட் பண்ண முடியும். இப்போது போர்வெல் பாயிண்ட் அதாவது கிரவுண்ட் வாட்டர் இருக்குன்னு இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து குறையுதா இல்லையா, டிக்ரீஸ் ஆகுதா இல்லையா, இல்லை கிரவுண்ட் வாட்டர் ட்ரவுட் கண்டிஷனாக இருக்கா, இந்த மாதிரி இதுக்குன்னு ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு நாசா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேட்டலைட்டு என்ன நேம்னா கிரேஸ் எஃப்ஓன்னு சொல்லுவாங்க, கிரேஸ் ஃபாலோயிங் ஃபாலோ ஆன் சொல்லி சொல்லிட்டு அந்த சேட்டலைட் நேமு. அந்த சேட்டலைட் என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக ஒரு ரெண்டு சேட்டலைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேரலாம் மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த சேட்டலைட்டை கண்டினியூஸாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸு எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பாடி எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் அதாவது சப் சர்ஃபேஸ் கீழே அதனோட சேஞ்சஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சேட்டலைட் இமேஜ் மூலிமாவே அவங்க ரிசர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டுருக்கிறாங்க. அந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் எந்த மாதிரி இருக்குது, இல்லை கிரவுண்ட் வாட்டரோட வால்யூம் வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகுது, இதெல்லாம் பற்றி கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணிட்டுருக்கிறாங்க. இந்த கிரேஸ் சேட்டலைட் மூலிமா பேஸ் பண்ணி கூட நம்மளால் போர்வெல் பாயிண்ட்டை லொக்கேட் பண்ண முடியும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜியாலஜிக்கலாக அடிஷ்னல் பேராமீட்டர் இருந்துன்னா நம்ம கன்ஃபார்மாக போர்வெல் பாயிண்ட்டை லொக்கேட் பண்ண முடியும். இது ஒரு டைப் ஆஃப் டெக்னிக்கு, இதை பேஸ் பண்ணியும் நம்மளால் போர்வெல் பாயிண்ட்டை பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வகையான சேட்டலைட் இருக்குது, ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய பாறையெல்லாம் எந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு தகுந்த சேட்டலைட் அனுப்புவாங்க. இப்போது அந்த இடத்துல வாட்டர் ரிசோர்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேட்டலைட் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்சார் வந்து அந்த சேட்டலைட்டை இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தரும். அதே மாதிரி இப்போ நம்ம கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் மட்டத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் சேட்டலைட் இருக்குது, அந்த இருக்கக்கூடிய சேட்டலைட்டை யூஸ் பண்ணி நம்மளால் கிரவுண்ட் வாட் பாயிண்ட் லொக்கேட் பண்ண முடியும். ப்ளஸ்ஸு இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அதனோட ரேடார் இன்ஃபர்மேஷன், இந்த கிரேஸ் சேட்டலைட் கூடிய இருக்கக்கூடிய ரேடார் ரேடான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த ரேடார் இன்ஃபர்மேஷனை அதனோட வேல்யூ பேஸ் பண்ணி அடிஷ்னலாக நம்ம இன்புட் பண்ணோமா நம்மளால் இதை பேஸ் பண்ணி போகணும் நம்ம கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் அதாவது போர்வெல் பாயிண்ட்டை நம்மளால் லொக்கேட் பண்ண முடியும். சேட்டலைட் டேட்டா மூலிமா நம்ம போர்வெல் பாயிண்ட்டு பார்க்க முடியுமா இல்லையான்னா கன்ஃபார்மாக பார்க்க முடியும். நம்ம சேட்டலைட் அந்த கிரேஸ் டேட்டா ப்ளஸ் அடிஷ்னலாக ரேடார் இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கக்கூடிய ராக்னுடைய ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு இன்டிகிரேட் டேட்டா வந்து கிரியேட் பண்ணோமா நம்மளால் போர் புதுசாக ஒரு இடத்துல நம்மளால் போர்வெல் பாயிண்ட்டை லொக்கேட் பண்ண முடியும்.